Hello guys, welcome to Info Tamil. Now in the video, we will see the car washer and bike washer. We will see the car washer and bike washer. We will see SWOT Associates company. SWOT Associates company is located in the Ero district, Perundurai Road. Collectorate அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் அப்படிங்கற ஏரியால நம்மளுடைய SWOT Associates அப்படிங்கற கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்குங்க. இங்க என்ன மாதிரியான process பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா water heater plus வந்து இந்த washer bike ஆகட்டும் இல்ல car ஆகட்டும் இந்த மாதிரி 2 wheelers 4 wheelers அதை எப்படி wash பண்ணக்கூடிய machines வந்து இவங்க own manufacturing பண்றாங்க. நாம இத யூஸ் பண்ணி 2 wheelers 4 wheelers மட்டும் இல்லங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மொட்டை மாடி ஆகட்டும் இல்ல மேல syntax tank ஆகட்டும் இது எல்லாமே நம்ம வந்து clean பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வீட்ல வந்து ஒரு சிலர்ல ஃபார்ம் மெயின்டெய்ன் பண்ணுவாங்க அதாவது ஆட்டு பண்ண கோழி பண்ண அதெல்லாம் மெயின்டெய்ன் பண்ணுவாங்க அதை க்ளீன் பண்றதுக்காகவும் நாம இந்த மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெஷின்ஸ் வந்து நாம எப்படி ஹேண்டில் பண்ணனும் அதுல வந்து ஒரு சில ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்க அது எப்படி ஃபிட் பண்றது அதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் SWOT Associates கம்பெனிங்க ஈரோட்ல இருக்கு ஓகேங்க பெருந்துறை ரோடுங்க நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்து இரண்டாவது பஸ் ஸ்டாப்ங்க நான் பழையபாளையம் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 300 மீட்டர் உள்ள குளோந்தீங்கனா ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம அந்த ஃபேக்டரி இருக்குங்க சோ நம்ம இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 20 24 வருஷங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட் தயாரிச்சு ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருந்தோம் லாஸ்டா ஒரு 3 4 வருஷங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார் வாஷர் தயாரிச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கார் வாஷ் ஆமாங்க ஆரம்பத்துல கார் வாஷ்க்கு சோ அதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கு மட்டும் இல்லாம 2 வீலருக்கு பிளஸ் லாரி டெம்போ ஆட்டோ டெம்போ டிராவலர் பிளஸ் அதலாம வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் ரன் பண்றதுல இருந்து நிறைய பெயிண்டிங் கண்டக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கணக்கில் யூஸ் பண்ணுறதுலேருந்து லாரி வாஷ் பண்ணுறதுலேருந்து இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் ஆட்டோ டெம்போ இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே டிப்பர் வாஷ் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்மளே தயாரிச்சு கொடுத்துட்ருக்காங்கண்ணா சரிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்குனு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆரம்பத்தில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணது இப்போ இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைனுங்கண்ணா நம்மளுக்கு பிராண்ட் ஹீரோ ஃபைனு இதில் வந்து EF-S6 சொல்லிட்டு மாடலுங்கண்ணா இது பேசிக் மாடலுங்கண்ணா இது பேசிக்னா உங்களுக்கு அதாவது ஒரு வீட்டுக்கு டொமஸ்டிக்காக அதாவது 1 ஹவர் கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா ஒரு 2 காரு 2-3 டூ வீலரு கார் பார்க்கிங் ஏரியா க்ளீன் பண்ணுறது சப்போஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்டன் அனிமல்லாம் வளர்க்குறோம்னாக்கா அந்த ஃபுல்லாக செட்டு நாய் டாகெல்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா ஸோ அதோட செட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்கண்ணா முயல் பண்ணையெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு வீட்டுக்கிட்ட வச்சு அழகுக்காக வளர்ப்போம் புறா வளர்ப்போம் புறா கொண்டு இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எது நீங்கள் கை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் தேவையில்லை ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது முறைக்கொண்டு எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதான் இந்த மாடல் இப்போ EF-S6 மாடலுங்கண்ணா இது ஸோ இது எப்படிங்கிறது நான் அன்பாக்சிங்கு ப்ளஸ் என்னென்ன ஸ்பேட்ஸு என்னென்ன உங்களுக்கு எல்லாம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறாங்கண்ணா ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டோட்டலாக ஓவரால் என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன ரேஞ்சில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாடல் ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாடல் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு லைவ் நீங்கள் வண்டியில் வந்திருக்கீங்க இல்லைங்களா உங்கள் வண்டியை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேங்கண்ணா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாங்கண்ணா அது இல்லாமல் உங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்களா அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க ஓகேன்னா அவங்களும் பை பண்ணலாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம EF-S6 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆமாங்க சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு உங்களுக்கு EF-S6 மாடல் இருந்தாங்கண்ணா இது வந்து உங்களுக்கு 1700 வாட்ஸ் கரண்ட்டுங்கண்ணா அதாவது நீங்கள் ஹெச்பியில் சொல்ல போனால் 2.3 HP அதாவது 750 வாட்ஸுங்கிறது ஒரு HPங்கண்ணா இது 1700 வாட்ஸுங்கண்ணா 2 HPக்கு மேலே 2.3 HPங்கண்ணா இது 1 ஹவர் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம் 1 ஹவர் கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம் இது டோட்டல் மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 kg வருங்கண்ணா இது ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக்காக வீட்டுக்கு கார் டூ வீலர் கார் பார்க்கிங் ஆல்ரெடி சொன்னா இல்லைங்க அது மாதிரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1700 வாட்ஸ் 135 bar ப்ரெஷரு ஸோ காமனாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மீட்டருக்கு இந்த மாதிரி அவுட்லெட் ஓஸ் கொடுத்துறாங்கண்ணா ஓகேங்க 7 மீட்டருக்கு அவுட்லெட் ஸ்டீல் பிரேடட் ஹைட்ராலிக் ஓஸுங்கண்ணா ஓகேங்க ஸ்டீல் பிரேடடாக வருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைலான் இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் வராதுங்க ஃபுல்லாக அந்த ஸ்டீல் கம்பியோட இருக்குங்க உங்களுக்கு சீக்கிரமாக கட் ஆகாதுங்கண்ணா அது உங்களுக்கு ஒரு 300 bar வரைக்கும் அது ப்ரெஷர் தாங்குங்கண்ணா பட் இது மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 135 bar வரைக்கும் இதில் ப்ரெஷர் வருங்கண்ணா அதில் ஓகேங்க 135 bar ப்ரெஷருங்க 1 ஹவர் கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் சப்போஸ் சமயத்தில் நீங்கள் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் மோட்டரில் வந்து ஒரு 48 டிகிரி 50 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக் எல்லாமே உங்களுக்கு கட் ஆஃப் ஆன மாதிரி எல்லா மாடலையுமே ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கண்ணா மோட்டரோட சேஃப்டிக்காக ரெண்டாவது மற்ற நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா மாடல்ஸுமே டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பருங்கண்ணா காப்பர் மோட்டர் காப்பர் வயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் டைப் மோட்டருங்க இப்போ நார்மல் பழைய ஓல்டு டைப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் மிஷின் அது இது மிக்சி கிரைண்டர் எல்லாம் வருது அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பன் மோட்டருங்க கார்பன் ப்ரஷ் வரும் இப்போ நீங்கள் எப்போயாவது பழசெல்லாம் இப்போ நீங்கள் மோட்டர்னு வாங்க போனீங்கன்னா கூடவே கார்பன் கொடுப்பாங்க ஏன்னா சீக்கிரம் கார்பன் ஸ்பார்க்காய் தேஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் மோட்டர் ரன் ஆகாது ஸோ ரொம்ப ஸ்பார்க்காக இதாச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் காயில் போயிடும் பட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி கார்பனே கிடையாது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்டர் டைப்புங்கண்ணா அது சென்டர் ஃபுல்லாக ரோட்டர் டைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டக்ஷன் மோட்டருங்க ஓகேங்கண்ணா இப்போ இது சொன்னால் இல்லைங்களா
ஸோ இது வந்து உங்களுக்கு 1700 வாட்ஸ் 135 bar ப்ரெஷரு 7 meter இந்த மாதிரி அவுட்லெட் டோஸ் வந்துடும். நார்மலாக உங்களுக்கு காமனாக இந்த மாதிரி கன் வந்துடும், நார்மல் ஷார்ட் கன் வந்துடும். ஸோ இது சப்போஸ் நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு ட்ராக்டர்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னு வைங்களா, அதுக்குள்ளே அண்டர் செஸ்க்கு உள்ளுக்குள்ளே வச்சு வாஷ் பண்ணணும், அந்த பேனட்டுக்குள்ளே வச்சு வாஷ் பண்ணணும். சப்போஸ் இது நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி அவுட்டோர்லாம் வாஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, நான் இப்போ இந்த நிறைய அந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் வச்சிருக்காங்க, அவங்க உள்ளுக்குள்ள வச்சு வாஷ் பண்ணுறது, சோலார் பேனல் இதெல்லாம் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ப்ரெஷராக வச்சு வாஷ் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஷார்ட்டாக இந்த கன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் நீங்கள் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னால இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலுக்குமே எக்ஸ்டென்ஷன் ராடு தராங்க நான் ஒரு அடிக்கு இவ்வளோ லென்த்துக்கு. இப்போ இந்த மோட்டரோட கன் இருக்குங்களா, கன்னோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரிகரில் இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டுட்டு, ஸோ இதை நீங்கள் கன்னை வேணால் லென்த் வேணால் லென்த் பண்ணிக்கலாங்க, சின்ன கேப் இந்த மாதிரி இது மாதிரி உள்ள வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் அண்டர் செஸ் உள்ளலாம் உள்ள வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு, காரோட மேல் டாப்பில் பாடியில் சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த டெம்போ அந்த மாதிரி வைக்கணும், மேலே ஹைட் இருக்குது, ஹைட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வாஷ் பண்ணுறதுக்கு, டிராக்டரோட மேல் டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டு கொடுத்துறாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பைப் தனியாக தனியாக வந்துடும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு மோட்டரில் ஒரு சைடு இன்லெட் வந்துடும், ஒரு சைடு அவுட்லெட் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி அப்படிங்கிறத காமிச்சு சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு இன்லெட் கிட்டு வந்துருதுங்கன்னா, ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு காமனாக எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி இன்லெட் ஃபில்டர் ஃபஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோஸ் இன்லெட் ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோஸ் கனெக்ட் பண்ண மாதிரி ஹோஸ் பே கனெக்டர் தனியாக கொடுத்துறாங்கன்னா. ஸோ எல்லா மாடலுக்கு இந்த மாதிரி காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். பாட்டில் மெயின் திங் என்னன்னா, நீங்கள் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு ஆயில் இதெல்லாம் போட்டுட்டு வச்சு தேய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் ட்ரை வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோம் டேங்க் இருக்கு இல்லைங்க, ஃபோம் டேங்க் இது என்ன லிக்விட் கலருங்களோ லிக்விட் கலந்து உள்ள போட்டுக்கலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணி உள்ள போட்டு நீங்கள் ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாம். அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் லிக்விட் ஃபோம் டப்பா உங்களை சப்போஸாக மிஷின் கூட கொடுத்துறோம். ஸோ இந்த மிஷினோட ரேட்டு இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இது சொல்லியிருக்கோம், 1700 வாட்ஸ் 135 bar ப்ரெஷருங்கன்னா 6780ங்க. ஓகேங்கண்ணா, 6780. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் டூ வீலர் மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் சொல்ல மாதிரி டிராக்டர் ஆட்டோ டெம்போ அந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது அதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இது வந்து 2300 வாட்ஸ் கரண்ட் வருங்கண்ணா. ஓகேங்கண்ணா, கிட்டத்தட்ட 3 HP மேலே வரும், 2300 வாட்ஸ் வருங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இதுக்கு அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி காமனான கன் லென்த் ராடு இந்த இன்லெட் இந்த மாதிரி நார்மல் இன்லெட் ஹோஸ் வந்துடும். ப்ளஸ் ரெண்டாவது எல்லா மாடல்ஸ்லையுமே நீங்கள் பக்கெட் இருந்தாலும் பக்கெட்டில் போட்டுக்கலாம். பக்கெட் மீன்ஸ் என்ன, நம்ம யூஸ் பண்ணுறோம் வீட்டை விட்டு வெளியே வச்சு யூஸ் பண்ணுறாங்க, டேப் இல்லைன்னு வைங்களேன், ஒரு பக்கெட்டு தொட்டி டேங்கு மாதிரி இருந்தால் கூட அப்படி போட்டு விட்டால் கூட அந்த இன்லெட் ஹோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக அந்த மாதிரி ஃபுட்வால் கொடுத்துறோம். ஓகே ஆமாம்ண்ணா, இப்போ இந்த ஃபுட்வாலை நீங்கள் போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு விட்டிங்கன்னா அதுவே தானே தண்ணி உறிஞ்சிக்குங்கண்ணா, மோட்டரில் அப்படி தானே தண்ணி உறிஞ்சிக்கும் இன்லெட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் டோஸ் இந்த மாதிரி ஃபுட்வால் கிட்டு கொடுத்துறோம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 9450 ரூபா வருங்க அது. ஓகே, இது 2 மணி நேரம் கூட கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம், 2 மணி நேரம் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சேம் அதே மாதிரி 7 meter பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிரேடட் ஓஸ் வந்துருங்கன்னா இதே சேம் ஃபோம் பாட்டில் வந்துருதுங்கன்னா இது நீங்கள் 2 hours கூட கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். கார் டூ வீலர் மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 2 auto வச்சிருக்கோம், 2 tractor கூட வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்சுனு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த டைப்லேயே சேம் இதே கான்ஃபிகரேஷனில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த மாட்டு பண்ணை கோழி பண்ணதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை இப்போ இந்த குதிரை பண்ணெல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு சிலர் பன்றி வளர்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அனிமல்ஸை வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர், ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 135 bar வரும், இதெல்லாம் 150 bar வரும், இதெல்லாம் 160 bar வரும், இது 140 160 அது 180 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் அதாவது உங்களுக்கு ப்ரெஷரோட அளவு அதிகமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ அந்த அனிமல்ஸ் எதுவும் நீங்கள் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால ஸோ மோட்டர்லேயே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க அதில். சரிங்கண்ணா, மோட்டர்லேயே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதையும் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் கன் இப்போ நார்மலாக மிஷின் கூட கொடுக்குறது மாதிரி கன் இருக்கு இல்லைங்களா, இந்த கன் ஃபிட்டிங்கில் இதுலேயே நீங்கள் ஷார்ப்பு வைட் எல்லாமே இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷார்ப் வேணுமோ ஷார்ப் பண்ணிக்கலாம், வைட் வேணும் வைட் வேணும் எப்படி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதிலேயே நம்ம கொடுத்துறோம். இது இல்லாமல் மோட்டர்லேருந்து வரப்பவே ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாடல் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இப்போ இந்த மாடல் உங்களுக்கு 2300 வாட்ஸ், சேம் இதுவும் அதே 2300 வாட்ஸ், இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கும், இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9480ங்கன்னா இது உங்களுக்கு 10500ங்க. ஸோ காமனாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 meter உங்களுக்கு அவுட்லெட் ஹோஸ் வந்துடும், 7 meter அவுட்லெட் ஹோஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பண்ணைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ பண்ணையெல்லாம் யூஸ் பண்ணுற டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் டைப் அதாவது ஸ்டீலில் கொஞ்சம் ஹெவியாக, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து ஃபைபர் பாடி பிளாஸ்டிக் பாடி மாதிரி போட்டு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக குதிரை பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா, சப்போஸ் அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டைப்பில் சப்போஸ் சின்னதாக ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க, டூ வீலர் ஒர்க் ஷாப் மாதிரி சின்னதாக ஒரு 4-wheeler ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்கவங்க, அவங்க லிமிட்டான அது ஒன்று வெண்ட வெஹிக்கிள் மட்டும் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு சேம் இதே மாதிரிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டைப்பில் கொடுத்துட்றோம், ஃபுல் ஹெவியாக இருக்கும், கீழே 4 எல்லாத்துக்குமே ஃபுல்லாக 4 ஃபுஷ் வந்துடும், ஃபுஷில் வச்சு நீங்கள் அப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துக்கலாம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 வாட்ஸுங்கிறது, இது ஒரு 150 bar வரைக்கும் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9980ங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ஃபுல் ஹெவியாக இருக்கும், 9950. சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் சேம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒன்று கொடுத்துருக்கோம், இது 10500ங்கண்ணா, சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான், சேம் அதே கன்னு அதே லென்த் ராடு இது எல்லாமே வந்துடும். இப்போ இந்த 2 மாடலுக்குமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக அந்த மாதிரி 10 meter அவுட்லெட் ஹோஸ் கொடுத்துறோம், 10 meter ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, 10 meter அவுட்லெட் ஹோஸ் கொடுத்துறாங்கண்ணா. ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னாக்க
இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். இது 10 500, இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும் 10. ஓகேங்களா? மற்றபடி மோட்டரோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஃபுல்லாக ஒன்று தான், சேம் தான். அதே சேம் இது ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, இன்லெட் ஹோஸ் இன்லெட் ஃபுட்பால் ஃபில்டர் எல்லாமே ஃபுல்லாக இதிலேயே நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. சேம் அதே மாதிரி ஃபோம் பாட்டில் இதிலேயே கொடுத்துட்றோம் உங்களுக்கு 10, இது 10 500. ஓகேங்க, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மினி கமர்ஷியல் மாடல்னு சொல்லுவாங்கண்ணா. இது ரொம்ப நமக்கு மக்கள் மத்தியில் நம்ம வரவேற்பு இருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட நம்ம ஒரு இது நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. சரிங்க, இது அதிகப்படியாக போயிட்டு இருக்கு. அதிகப்படியான்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு 3 to 4 மணி நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இது மிஷினை வாங்கி நிறைய ரெண்டலுக்கு விடுறாங்க. ரெண்டலுக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங் காண்டாக்டெலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து க்யூரிங் தண்ணி க்யூரிங் பண்ணுறதுக்கு, அந்த பெயிண்டிங் காண்டாக்டெலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வாஷ் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபுல்லாக வெளியில் அவுட் டோர்லாம் அடிச்சுட்டு பாசம் பாசம் படிஞ்சது எல்லாம் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் 3 to 4 hours கூட கண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட வாட்ஸ் வந்து 1850 வாட்ஸுங்கண்ணா, 1850 வாட்ஸ். 3 to 4 hours கூட கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் மிஷினோட வெயிட் ஒரு 14 கிலோ வரைக்கும் வருங்கண்ணா, ஃபுல் வெயிட், ஃபுல் வெயிட் ஒரு கையில் தூக்க முடியாது அந்தளவுக்கு ஃபுல் இதாக வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மோட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவிங்கண்ணா. நியர்பை உங்களுக்கு 3 HP மோட்டருங்கண்ணா. ஓகே, 3 HP மோட்டருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னு, இதில் லென்த் ராடு, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு எல்லாமே கொடுத்துறோம். இதுக்கு அவுட்லெட் ஹோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து 10 meters கொடுத்துறாங்கண்ணா, ஏன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால 10 meters கொடுத்துறோம். ஸோ இது மெயின் அந்த பெயிண்டிங் காண்ட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வறு வாஷ் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இல்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா, சம்பளம் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் மொபைல் கார் வாஷ்னு போட்டு பண்ணுறவங்களுக்கு வீடு வீடாக போயிட்டு மொபைல் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு போகிறாங்க, ஒரு 4 to 5 வீடு இருக்குன்னு வைங்க, ஒருத்தங்களை ஃபுல்லாக வாஷ் பண்ணாக்க வெளியில் எட்டி பார்ப்பாங்க, எட்டி பார்த்தோம்னா சரி எனக்கு வாஷ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது. இல்லை மினியாக ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிகிரி நாசல் போட்டு கொடுத்துறோம். இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கமர்ஷியல் மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா, சாதாரண மட்டும் இந்த மாதிரி நாசல்ஸ் செப்பரேட் டிகிரி நாசல்ஸ் வரும். 0 degree, 15 degree, 25 degree, 40 degree வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் நாசல்னு சொல்லுவாங்க, அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. சேம் அதுக்கு இந்த மாடலுக்கு ஃபுல்லாக இதே கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வால் செவரெலாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ செவரெலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அந்த ஃபுல் ஹை ப்ரெஷர் தேவைப்படும், ஒரே ஆங்கிளில் வேணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் நாசல் இருக்குது, இதுலேயே நீங்கள் ஷார்ப்பு வைட் எல்லாமே இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் சிங்கிள் கன்று சிங்கிள் நாசலே பண்ணலாம். இது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ப்ரெஷரில் வேணும்னாலும் ஸோ இந்த மாதிரி செப்பரேட் நம்ம QRC கனெக்டர் இது கூட நம்ம மிஷின் கூட கொடுத்துட்றோம். இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணி விட்டுட்டு அந்த நாசலை கழட்டிட்டு இப்போ இந்த டிகிரி 4 நாசல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ இந்த 0 degreeனா ஃபுல் ஷார்ப்பாக வரும், வைடு வைடு இல்லாமல் ஃபுல் ஷார்ப்பாக வரும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே ஊசி மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ இதை அப்படியே வச்சு நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கன் வச்சு அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செவரெல்லாம் அடியில் அடிச்சு க்ளீன் பண்ணி நீங்கள் ஒரு 3 to 4 hours கூட நீங்கள் கண்டினியூஸாக மிஷின் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் இந்த மாடல்ஸ்க்கு வரது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஃபோம் பாட்டில் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக திக் ஃபோம் பாட்டில் கொடுத்துரும். திக் ஃபோம் பாட்டில் இதிலேருந்து வரதே பார்த்தீங்கன்னா ஃபோம் சில அந்த லிக்விட் அதிகம் வேஸ்ட் ஆகாது, ரெண்டாவது உங்களுக்கு ஃபோம் ரொம்ப திக்காக வரும். ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எதனா ப்ரொஃபஷனாக போய் நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அங்கே வர வண்டிகளுக்கு ஃபோம் வாஷ் பண்ணணும், வீடு கூட போய் வாஷ் பண்ணுறவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக வித் திக் ஃபோமோட ஃபோம் வாஷ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக் ஃபோம் பாட்டில் இதே இந்த ஃபோம் பாட்டில் கிட்டத்தட்ட 2000 கிட்ட வரும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் ஃபிட்டிங் பிராஸ் டைப்பு, இதிலேயே நீங்கள் திக்கு லூஸு எப்படி ஃபோம் பண்ணலாம் பண்ணிக்கலாம், எப்படி உங்கள் ஷார்ப் போய்டுறாலும் இதிலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோம் பாட்டில் எல்லாமே ஃபுல் செட்டோட போட்டுட்டு ஸோ இது கொடுக்குறோம். இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,950 ரூபாய்ண்ணா. மேக்ஸிமம் பார் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 bar வரைக்கும் ப்ரெஷர் வரும். ஓகேங்க, 160 bar வரைக்கும் ப்ரெஷர் வருங்கன்னா 1850 வாட்ஸுங்க கரண்ட்டு. ஓகே, இந்த எல்லா மாடல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பவர் கன்சம்ஷன் நார்மலாக வரும். ரெண்டாவது உங்களுக்கு வாட்டர் வேஸ்டேஜுங்க ரொம்ப கம்மிங்க, கம்மியாக இருக்குது. இதில் எல்லா மாடலுக்குமே ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சம் 8 to 10 liters தான் வாட்டர் வேஸ்டேஜ் ஆகும். சரிங்க, அளவுக்கு அதிகமாக அது வாட்டர் வேஸ்டேஜ் எதுவும் ஆகாதுங்கண்ணா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 hours இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஸ்லீக் மாடல் ஆன் ஆஃப் போசிஷன் இதிலேயே ஃபுல்லாக கொடுத்துரும். இதிலே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் வருதுங்கிறத கொடுத்துரும். இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிராஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்க, ஓகேங்களா. இது வந்து 13,980 வருதுங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 2.5 meters ஹோஸ் கொடுத்துரும். எல்லாமே நீங்கள் டேப்பர் தானே டேப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் கிட்ட எல்லாமே ஃபுல்லாக இதிலே ஃபுட்பால் எல்லாமே இது கூட கொடுத்துட்றோம். இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு நீங்கள் ஃபுட்பால் இருக்காங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இது ரேஞ்ச் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் டைப்பில் பார்த்துருந்தோம். சப்போஸ் ஒரு இப்போ நீங்கள் பண்ணைகளுக்கெல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா, ஸோ பண்ணைகளை கேட்டப்போ இல்லை ட்ராலி டைப்பு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு நல்லா பாஸ் மூவிங்னது. ஓகே, இப்போ ட்ராலி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரு டூ வீலர் மட்டும் இல்லாமல் 2 tractor 2-3 auto இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு, சப்போஸ் வீடு பெரிய பெரிய பண்ணை வீடு மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது ரொம்ப தூரம் மிஷின் இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ட்ராலி டைப்பை அந்த மாதிரி கொடுத்துட்றாங்கண்ணா. அப்படியே வீல் டைப்பில் அப்படி ஃபுல்லாக இழுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, வீல் டைப் இழுத்துட்டு போய்க்கலாம். இது காமனாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1550 வாட்ஸுங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1900 வாட்ஸுங்க. ஓகே, இது வந்து 2 HP மோட்டர், இது 3 HP மோட்டர்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆட்டோ டெம்போ டிராக்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சேம் ஃபோம் பாட்டில் எல்லாமே ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபோம் பாட்டில் திக்காக வர மாதிரி ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். ஸோ கன்று எல்லாமே ஃபுல்லாக லென்த்து கன்னாக வரும், லென்த்தாக இந்த மாதிரி கன்று லென்த்தாக வந்துடும். 10 மீட்டருக்கு இந்த மாதிரி அவுட்லெட் டோஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துறோம். ஸ்டீல் பிரேடட் ஓஸ் 10 மீட்டருக்கு ரெண்டு மாடலுக்குமே காமனாக உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அவுட்லெட் ஓஸ் கொடுத்துறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்றில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ரெண்டு டைப் ஆஃப் நாசல் கொடுத்துறோம். அதாவது உங்களுக்கு இந்த நாசல் ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஷார்ப் ஒயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஓகேங்களா. ஷார்ப் ஒயிட்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா நீளமாக இருக்கும். டிராக்டர் ஆட்டோ டெம்போ இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண உள்ளுக்குள்ள வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பஸ்ஸோட ஹைட் இதெல்லாம் வச்சு வாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வேணால் ஷார்ப் பண்ணிக்கலாம், வைட வேணால் அகலம் வேணாலும் அகலம் பண்ணிக்கலாம். இது முன்னால் பிளேட் ஓப்பன் ஆகும் பாருங்கள், இது ஓப்பன் வச்சால் உங்களுக்கு ஃபுல் ஷார்ப்பாக வரும். இது க்ளோஸாக வைட் பண்ணி வரும், அகலமாக வரும். ஓகேங்களா. இந்த நாசல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இது 150 bar வரைக்கும் இதிலே ப்ரெஷர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து உங்களுக்கு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுக்கு மட்டுமே ரொட்டேட்டிங் நாசல் செப்பரேட்டாக கொடுத்துறோம். இப்போ ரொட்டேட்டிங் நாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மிஷின் தண்ணி அப்படி சொல்லட்டி அடிக்கிங்க ரொட்டேட்டிங் நாசல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சொல்லி அடிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இப்போ நாசலோட ஆங்கிளையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் சப்போஸ் நீங்கள் இப்படி மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு நீங்கள் அடியில் தான் அண்டர் சேஸ்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த காரோட டாப்பு ட்ராக்டரோட டாப்பு பஸ்ஸோட டாப்பு டெம்போட டாப் எல்லாமே இந்த மாதிரி இங்கேருந்து நின்றுட்டு நீங்கள் எகிரிக்கிட்டு டூ ஸ்டூல் இந்த மாதிரி வச்சு பண்ண வேண்டிய அவசியம் தேவை நீங்கள். இப்போ இதுலேருந்து நீங்கள் மேலே தூக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட்டிங் நாசல் செப்பரேட்டாக கொடுத்துறேங்க. இப்போ இது ரெண்டு மாடலுக்கு மட்டும் தான் இந்த மாடல் சூட் ஆகும். ஏன்னு கிடையாது எல்லாமே ஃபுல்லாக லாக் டைப்புங்க, த்ரெட்டிங் டைப் கிடையாது, லாக் டைப்பு, குயிக் லாக் டைப். புஷ் பண்ணி உள்ளே வச்சு புஷ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ நாசல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக பேக் சைடில் பின்னால் ஃபுல்லாக இதில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லைங்களா, பேக் சைடில் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓ ஈஸியாக ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம்ண்ணா. சப்போஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன் இதிலே நீங்கள் போட்ட மாதிரி ஹேங்கிங் லாக் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபோம் பேக் டேங்க் மட்டும் வச்சுக்கலாம். ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 gram டாப் உங்களுக்கு 5 மீட்டர் ஒயர் கொடுத்துரும். சேம் ஹோஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேக் சைடு இதில் பாருங்கள் ஸ்டோர் அந்த ஹோஸ் அவுட்லெட் ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 rupees வருதுங்கண்ணா. ஓகேங்களா. கண்டினியூ நீங்கள் ஒரு 3 hours கூட கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான், பட் இது உங்களுக்கு 3 HP மோட்டருங்க. 3 HP 1,900 watts. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை விட உங்களுக்கு இன்னும் லென்த்து கன்னாக வந்துடும், ஃபுல் லென்த்து கன்னாக வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் இந்த நாசல் கொடுத்துறோம் இல்லைங்களா, நார்மல் நாசல். ரெண்டாவது இதுலேயே சேம் இதுலேயே ஃபோமும் செப்பரேட்டாக வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அதாவது உங்களுக்கு ஷார்ப்பு வைடு பண்ணுறதுக்கு செப்பரேட் இதில் ஒரு ஆப்ஷனும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரெஷர் குறைக்க கூட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்க. இதில் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாக்க இதில் ஃபோமாக வரும். அது ஃபோம் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே ஒரு ஃபோம் டேங்க் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் என்ன லிக்விட் போகிறீங்களோ லிக்விடுக்கு போட்டுட்டு தண்ணியெலாம் கலந்துக்குங்க. கலந்துட்டு இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நார்மலாக ஃபிட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன லிக்விட் பண்ணி லிக்விட் போட்டுட்டு இது நீங்கள் ப்ரெஷர் லெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது மிஷின்லேயே கன்னிலேயே ஃபுல்லாக நமக்கு ஃபோம் வருங்க. சரிங்க. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஷார்ப் வைட் வச்சு பண்ணிக்கலாம். எப்படிங்கிற உங்களை லைவ் உங்களுக்கு டெமோ காமிக்கிற பார்த்துக்கலாம். சேம் இது உங்களுக்கு குயிக் லாக் டைப் தான். இந்த நாசல் கழட்டிட்டு இதில் பின்னால் பாருங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, கீழே வேணாலும் வச்சுக்கலாம். சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்றோம், ரொட்டேட்டிங் நாசல் கொடுத்துட்றோம், ரோட்டரி நாசல்னு சொல்லுவாங்க. தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சொல்லிட்டு அடிக்க இதில் நீங்கள் கன்னையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் எப்படினாலும் நீங்கள் மேலே கீழே எப்படினாலும் நீங்கள் அட்ட இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஹைட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, அண்டர் சேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, சைடில் வேணால் சைடில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, அவரோட பொசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் வேணாலும் ஸ்ட்ரெயிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் இது ஷார்ப்பாக வராமல் அகலமாக வராமல் தண்ணி அப்படியே சொல்லிட்டு அடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி நிறைய கோயிலெலாம் வாஷ் பண்ணுறது வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ரொம்ப வருஷமாக இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் ஃபுல்லாக பாசி படிஞ்சிருக்கும். அது நீங்கள் ஹைட்டெல்லாம் போய் நீங்கள் போய் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, அந்த இடுக்கிடுக்காக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே அந்த டஸ்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அது வாஷ் பண்ணுறது, கதிரடிக்கிற மிஷின் வாஷ் பண்ணுறது, சின்னதாக அந்த கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, கோழி பண்ணை மாட்டு பண்ணையில வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஃபுல்லாக அப்படி ஈஸியாக நம்ம அப்படி இழுத்து அப்படி ட்ராலி மாதிரி அப்படி ஃபுல்லாக இழுத்து கொண்டு போய்க்கலாம். 10 meter ஓஸ் வந்துருது, இதெல்லாமே வந்துடும். சேம் இந்த ரொட்டேட்டிங் நாசல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கதிரடிக்கிற மிஷின் வாஷ் பண்ணுறது. ஸோ நிறைய டிப்பர் மாதிரிலாம் வச்சிருக்காங்க, டிப்பர் ஒரு 4-5 lorry வச்சிருக்கோங்க, 2-3 bus வச்சிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. 2-3 bus சப்போஸ் அதிகமாக ஒரு பெரிய ஸ்டாஃப் பஸ் ஒரு காலேஜ் பஸ் வேன் பஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு 30-40 vanலாம் இருக்குனாக்கா அதுக்கு மாதிரி தனி செப்பரேட் மாடல் இருக்குது, அது கம்மி தனியாக காமிக்கிறாங்கன்னா. ஸோ இதோட மாடல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1900 watts, அதாவது 3 HP மோட்டர், 10 meter ஓஸ் போட்டு லென்த்து கண்டு இந்த ப்ரொஃபஷனல் ஃபோம் பாட்டில் போட்டு சேம் இன்லெட் கிட்டே எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு அந்த ரொட்டேட்டிங் நாசல் எல்லாமே இந்த ரொட்டேட்டிங்
நாசில் கிட்டத்தட்ட 1300 கிட்ட வருங்கண்ணா. ரொட்டேட்டிங் நாசில் எல்லாமே சேர்த்து இதோட பிரைஸ் வந்து 15,980. இது ஒரு 5 hours கூட கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம். 5 hours கண்டினியூ பண்ணிக்கலாம். நிறைய லோக்கல்ல நிறைய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த வாஷ் பாய்லர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனுக்குலாம் நிறைய ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 5 hours கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது உங்களுக்கு எல்லா மாடலுக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக எல்லாமே உங்களுக்கு அந்த அவுட்லெட் ஹோஸ் ஸ்டீல் பிரேடரை கொடுத்துறோம். இப்போ நீங்கள் கஸ்டமைஸாக உங்களுக்கு சப்போஸ் ஹோஸ் பத்தாது, எங்களுக்கு ஒன்றும் அடிஷனல் வேணும், எக்ஸஸாக வேணும்னா 5 meter வேணுமோ 10 meter வேணுமோ எவ்வளோங்கிறத வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், அடிஷனல் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 meter வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 meter கொடுக்குறோம், இதுக்கு 10 meter கொடுக்கும், இதுக்கு 10 meter கொடுக்கும், இதே 35 வரைக்கும் உங்களுக்கு ஹோஸ் வந்துடுது, அதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் அடிஷனல் வேணும் இன்னும் ஒரு 5 meter ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம், கஸ்டமைஸாக கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோஸ் அதுக்கு உண்டான கனெக்டர் எல்லாமே செப்பரேட்டாக, ரெண்டு ஹோஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்டர் எல்லாமே ஃபுல்லாக நாங்களே கொடுத்துறோம், வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் மாடல் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து கமர்ஷியல் மாடல் எப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களை ஷார்ட்டாக காமிக்கிறோம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் மாடல்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கமர்ஷியலுங்கிறதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஒரு ஒரு ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 acre 15 acre 20 acre லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி கோழி பண்ண, மாட்டு பண்ண, ஹார்ஸ் பண்ண எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, குடும்பம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்கன்னா, இந்த பறவை எல்லாம் வளர்க்குறது அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது, ப்ளஸ் நிறைய அந்த ஆட்டு பண்ணலாம் வச்சிருக்காங்க, மதுரை சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணலாம் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறத விட, ஸோ நிறைய ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காவேரி பட்டணம் இந்த சரௌண்டிங்கில் இங்கே கரூர் இந்த சரௌண்டிங்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி வெண் பன்றிலாம் ஃபுல்லாக இறைச்சிக்காகலாம் இறைச்சிக்காக பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மனுஷன் வச்சு வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறதுனால, ஸோ அதுக்கு இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் இருக்கிற பண்ணைகளுக்கு, இப்போ நார்மலாக சின்ன சின்ன பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் போதும் உங்களுக்கு, இது உங்களுக்கு 3 hours இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, 2 hours யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மாடலாம் பார்த்தீங்கன்னா பண்ணையோட யூஸ்க்கு இந்த 2 models இதெல்லாம் ஃபுல்லாக போதுங்கண்ணா. ஈவன் இது இந்த மாடல் கூட போதுங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஏக்கரங்களாக வச்சிருக்கோங்க. சப்போஸ் பெரிய காலேஜ் நிறைய ஸ்டாஃப் பஸ் ஒரு 30-40 bus நிறைய காலேஜ் பஸ் 100-150 bus இந்த மாதிரி பஸ்ஸில் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, இல்லை ஒரு சர்வீஸ் சென்டரே வச்சு ரன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 models ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 HP-ங்கண்ணா அது, 3.5 HP, அதாவது 2500 watts வருங்கண்ணா அது, 2.5 kV. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 10 மணி நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டினியூ வேணாலும் நீங்கள் கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பம்ப் இருக்கு இல்லைங்களா, பம்ப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் ஃபிட்டிங்கோட வந்துடும், வித் ஃபோம் ஆப்ஷனோட வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் இது இருக்கு இல்லைங்களா, லிக்விட் இருக்கு இல்லைங்களா, ஃபோம் லிக்விட கலந்துட்டு இதுக்கு தனியாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துறோம். இதில் ஆப்ஷனில் போட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் கண்டெய்னரில் என்ன டப்பால் என்ன லிக்விட் போகிறீங்களோ லிக்விட் போட்டு விட்டுட்டு, ஸோ அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கன்னலையே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 meter ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான அந்த மாதிரி ஹோஸ் கொடுத்துட்றோம், ஹைட்ராலிக் ஹோஸுங்கண்ணா. இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ட்ரையல் டயர் டைப்பில் அப்படியே ஃபுல்லாக எங்கள் இழுத்து போய் இந்த மாதிரி 10 meter ஹோஸ் இது கூடவே வந்துருது. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்லெட் பக்கெட்டில் தொட்டியில் இந்த மாதிரி போட்டால் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நார்மலாக இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பேஸ் லைனில் யூஸ் பண்ணுறது தான், சிங்கிள் பேஸ் 2500 watts சிங்கிள் பேஸ் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் அண்ட் டைம் ஃபுல் டைமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 types ஆஃப் நாசல் இருக்குது, மிஷினில் சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே நாசல் இந்த மாதிரி வந்துடும், கன் இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்தாக வந்துருங்கண்ணா. ஸோ அவர்ஸ் கணக்கில் நீங்கள் தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், மேலே க்ளீன் பண்ணுறது, லாரி வாஷ் பண்ணுறது, பஸ் வாஷ் பண்ணுறது, ஈவன் ட்ரெயின் வாஷ் பண்ணால் கூட நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நாசல் செப்பரேட்டாக இதில் நீங்கள் உள்ள ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், 4 types ஆஃப் நாசல் நீங்கள் உள்ளே போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறது தான் இதுன்னு வைங்களேன். சரிங்க, 3.5 HP-ங்கண்ணா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 40,000 வருதுங்க, 40,000 வருதுங்கண்ணா. ஃபுல் டைமே யூஸ் பண்ணிக்கலாம், 6 months இதுக்கு வாரண்டி இருக்குது. ஸோ மற்ற அந்த நார்மல் டொமஸ்டிக் மாடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி கொடுக்குறோம், 1 year தரோம். ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக ஃபுல் டைமே யூஸ் பண்ணுறதுனால உள்ள வால்வெலாம் இருக்கு இல்லைங்களா, தேய்மானமாகறப்ப மெயின்டெனன்ஸுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 100 hours ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கண்ணா. ஒரு 100 hours ஒரு ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ஆயில் மாற்றினா யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4 HP-ங்கண்ணா அது. ஓகேங்கண்ணா, 3000 watts 3000 watts 4 HP, இதே டயர் டைப், இது ஃபுல் டைமாக ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி கன்னு எக்ஸ்டென்ஷன் கன்னு இதே மாதிரி சேம் பண்ணிங்கன்னா 4 types ஆஃப் நாசல், 0° 15° 20 feet 40 feet இந்த மாதிரி நாசல்ஸ் ஃபுல்லாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இது நீங்கள் அப்படியே ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் 4 HP. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திக் ஃபோமாக வர மாதிரி இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமயத்தில் ஸோ இந்த ஃபோம் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர் பண்ணித்தரோம், இப்போ ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த டைம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,000 வருங்கண்ணா, 47,000 வரும், 6 months வாரண்டி கொடுத்துருக்கோம், 6 months வாரண்டியோட 6 months வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஆல்ரெடி நம்ம வாட்டர் ஹீட்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், ரெண்டாக பார்த்தீங்கன்னா கார் வாஷ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது கார் இப்போ டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு, எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கு,
ப்ளஸ் அந்த ப்ளோ மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மினி வேக்கம் பண்ணி கொடுக்குறேங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வருங்க மினி வேக்கம் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை. சப்போஸ் நான் அப்பல்ஸ் க்ளீன் பண்ணுறது, காரோட ஷீட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லிக்விட் ஆயிலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுக்கிறது. ஈவன் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 12 லிட்டருங்கண்ணா. அது ஓகேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெட் அண்ட் ட்ரை 3-in-1. ஓகேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெட் அண்ட் ட்ரை ப்ளஸ் சக்ஷன் ப்ளோயிங் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் டைப். இது நிறைய கமர்ஷியல் ஒர்க் ஷாப் யூஸ் பண்ணிடுவாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டரில் 6500 வருங்கண்ணா. அதே ஃபுல் டைமாக நீங்கள் ஃபுல்லாக நிறைய வந்து பஞ்சாலைகள் அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து 20 லிட்டர் வருதுங்கண்ணா. ஸோ இது வந்து உங்களுக்கு 9500 வருங்க. ஓகே. இது எல்லாமே கொடுக்குறோம். இதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது காப்பர் மோட்டர் எல்லாமே. இது ஃபுல் டைம் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட கண்டினியூ நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மோட்டர் தான். ஸோ இந்த டோட்டல் 3 மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துறேன். 1 இயர் வாரண்டி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாடல்ஸ் எல்லா ப்ரைஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னா, சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் டெக்னிக்கல் டவுட் அப்படிங்கிற மாதிரி தாக்க, ஸோ நம்மளோட நம்பர் கொடுத்துறாங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கான்செப்டும் பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப அதாவது உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் வீடுகளுக்கு எல்லா வீடுகளுக்கும் தேவை, ஒரு 2 கார் 2 2 வீலர் இல்லை சப்போஸ் ஒரு டிராக்டர் மட்டும் வச்சுருக்கேன், ஒரு டிராக்டர் மட்டும் வாஷ் பண்ணுறது இல்லை, நான் விவசாயம் இருக்கேன், ஒரு டெம்போ மட்டும் வச்சிருக்கேன், ஒரு 2 2 வீலர் மட்டும் வச்சிருக்கேன் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டொமஸ்டிக் மாடலுங்கண்ணா. ஓகேங்களா, டொமஸ்டிக் மாடல். ஸோ அதான் உங்களுக்கு EFSX ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட உங்களுக்கு அன்பாக்சிங், இதோட எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக லைவாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன அக்சசரிஸ் வருது அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க, 6780ங்கண்ணா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து எடுக்கிறவங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் இல்லாமல் ரேட் ரிலேஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா ஸ்டேட் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் ஃபுல்லாக நமக்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. கொரியர் ஃப்ரீ பண்ணுறேன், கொரியர் ஃப்ரீ பண்ணி தரோம். மிஷினோட அமௌண்ட் 6750 ரூபாய் பே பண்ண மட்டும் போது கொரியருக்கு நாங்களே இங்கே பேட் பண்ணி டோர் டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி அனுப்புற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்கண்ணா. ஸோ இதோட உங்களுக்கு அன்பாக்சிங், உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறது லைவ் டெமோ ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது டோட்டல் மிஷின் டோட்டல் பாக்ஸ் கிட்ட விழுதாங்கண்ணா, இதில் அந்தளவுக்கு வந்துடும். இது டோட்டல் மிஷினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ வெயிட் வருங்க. 11 கிலோ வெயிட் வருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க, ஸோ இதில் வந்து மாதிரி மேனுவல் கொடுத்துட்றோம், வாரண்டி கார்டு செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். இப்போ இன்லெட்டு ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இன்லெட்டு ஹோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் ஹோஸ் கொடுத்துறாங்கன்னா இதுக்கு இன்லெட் கிட்டு செப்பரேட்டாக வரும் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக 7 மீட்டருக்கு ஸ்டீல் பிரேடட் ஹைட்ராலிக் ஓஸுங்கண்ணா, 7 மீட்டருங்கண்ணா ஹைட்ராலிக் ஓஸ் ஸ்டீல் பிரேடட் ஓஸுங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபோம் டேங்க், ஓகேங்க, ஃபோம் வாஷ் கொடுத்துரும். ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா டேப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராயல் யூனிட்டு டேப் கனெக்டர் செப்பரேட்டாக கொடுத்துரும். எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இந்த இன்லெட் ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் ஒரு எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பைப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பைப்பில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் எப்படிங்கிற நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் மே அந்த இன்லெட் கிட் இருக்கு இல்லைங்களா, இதில் இன்லெட் அதாவது மோட்டரோட வாட்டர் சக் பண்ணி எடுக்கிற உங்களுக்கு இன்லெட் கிட் அது 3 ஆப்ஷன் கொடுத்துரு. இதில் தனியாக ஒரு கிட்டாக வந்துடும், இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுட்வால் தனியாக வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸை வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு HP கனெக்டர்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த கனெக்டர் செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துட்றோம். இது எப்படி ஃபிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்டரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் கேப் இருக்கு இல்லைங்களா, கேப்பை ரிமூவ் பண்ணிடுறோம். இது சும்மா ஹோஸ் காலர் டைப் தான், உள்ளுக்குள்ள வச்சு லைட்டாக ஃபிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக லாக் ஆகிடும். ஈஸியாக லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர், இது வந்து மோட்டரில் போடக்கூடியது டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர். அது எப்படிங்கிறது மோட்டர் எடுத்து உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் மிஷினோட கன்னு இதுதான். இந்த கன் வந்துருக்குண்ணா, காமனாக இந்த கன்று கொடுத்துட்றோம், ஓகேங்களா. கன்னு இந்த கன்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். ஸோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஷார்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா இப்போ இதுதான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பு வைடு பண்ணுற நாசிலுங்கண்ணா. ஓகே, நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ண உங்களுக்கு ஷார்ப் வைடு வருது இல்லைங்களா. இதில் பாருங்கள், நீங்கள் அவுட்டரில் நீங்கள் ரொட்டேட் பண்ண இந்த பிளேட் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது பாருங்கள். பிளேட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அது ஃபுல் பாயிண்ட் அப்படி ப்ரெஷராக தெரியும், பாயிண்ட் தெரியும், அப்படியே ஃபுல் ப்ரெஷராக ஷார்ப்பாக போகும். இது நீங்கள் க்ளோஸ் பண்ண இந்த பிளேடு க்ளோஸ் ஆகும். இந்த பிளேட் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாக்க இந்த நாசல் செப்பரேட்டாக ஃபுல் செட் அப்படியே செப்பரேட்டாக கழட்டிருங்க. கழட்டி எடுத்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ராடு இதில் எண்டில் மாட்டிக்கிறீங்க. ஸோ மாட்டி விட்டுட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்டில் நீங்கள் நாசலில் ஃபிட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர், இதுதான் டோட்டல் மோட்டருங்க.
டோட்டல் மோட்டரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 9 கிலோ வருங்க. 9 கேஜி மட்டும் 9 கேஜி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மோட்டர், இண்டக்ஷன் மோட்டர், 1700 வாட்ஸுங்க. 135 பார் ப்ரெஷருங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது 4 மீட்டருக்கு உங்களுக்கு பவர் கார்டை கொடுத்துறாங்க. நீங்கள் இது சப்போஸ் பத்தலைனாலும் எவ்வளோனாலும் ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் தான். ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் மோட்டர்லேயே உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடுதுங்கண்ணா. ஆனு ஆஃப் ஆஃப் ஆன் இதில் சுவிட்ச் இதிலே வந்துடும். நீங்கள் ஃப்ளக்கில் போட்டுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷரில் வந்து அதாவது எவ்வளோ ப்ரெஷர் ஒர்க் ஆகுது 135 பார்னாக்க எவ்வளோ ப்ரெஷர் ஒர்க் ஆகுங்கிற அந்த ப்ரெஷர் கேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு லிக்யூட் மாதிரி இருக்கும். இது ஆயில் தான், ஆயில் கேஜ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கண்ணா. ஒன்று கீழே இருக்கிறது இன்லெட், மேலே இருக்கிறது அவுட்லெட். இன்லெட்டில் அவுட்லெட் போட்டால் செட் ஆகாது, அவுட்லெட் இன்லெட் போட்டால் செட் ஆகாது. இன்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் கிட்டு ஃபஸ்ட்டு போட்டுருணும். இப்போ இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா, மோட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபில்டர் போட்டு, இது உள்ள உங்களுக்கு ஃபில்டர் இருக்குது, ஏதாவது மண் டஸ்ட்டு பாசங்க இதெல்லாம் கூட இதெல்லாம் மோட்டர்லாம் உள்ள போயிடாம இருக்கிறதுக்காக இந்த ஃபில்டர் கொடுத்துறோம். ஈஸியாக நீங்கள் இந்த ஃபில்டர் கனெக்ட் பண்ணிடுறீங்க. இது அக்ரலிக் டைப்புங்கிறது உடையாது. சப்போஸ் இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஃபர்தராக ஃபியூச்சர் எது வேணாலும் இது 200 ரூபா ஒரு செப்பரேட் வேணாலும் நீங்கள் ஃபர்தராக ஃபியூச்சர் வாங்கிக்கலாம். பாருங்கள் இந்த ஃபில்டர் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ் போட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க இது வந்து சிலிண்டர் லாக் டைப்புங்க. இது மட்டும் ஃபிட் பண்ணுறது ஒன்ஸ் உங்கள் சைடு ஃபுல் பண்ணி பிடிச்சிட்டு உள்ளே வச்சு மிஷினில் இந்த ஃபில்டரில் வச்சு புஷ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். டபுள் லாக் ஆகும், கிளிக் அண்ட் டபுள் லாக் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாட்டர் செக் பண்ணும். ஒரு லாக், நெக்ஸ்ட் செகண்ட் லாக் போட்டுவிட்டு இந்த கவர் விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் டேப்லன்னா கொண்டு போய் டேப்பில் கனெக்ட் பண்ணி, இது டேப்பில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ நாளும் ஆஃப் அஞ்சு வருஷம் எவ்வளோ லென்த் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பக்கெட்டில் போடுற மாதிரி இருந்தாலும் சப்போஸ் அது உள்ள மண் டஸ்ட்டெல்லாம் இங்கேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபுட்பால் ஃபில்டரு, இது நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃபுட்பால் அப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவுட்லெட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவுட்லெட் பார்த்தீங்கன்னாக்க இது மேலே இருக்கிறது அவுட்லெட்டு. ஓகேங்கண்ணா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி 7 மீட்டர் ஹோஸ் கொடுத்துட்றோம். ஆல்ரெடி காமிச்ச மாதிரி தான் 7 மீட்டர். இதில் ரெண்டு எண்டு வருங்கன்னா ரெண்டு எண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு எண்டு மோட்டருக்கு, ஒரு ரெண்டு கன்னுக்கு. ஓகேங்க. சிம்பிள் ஃபிட்டிங், ஜஸ்ட்டு இதில் உள்ளே வச்சு புஷ் பண்ணிடுறீங்க, த்ரெட்டிங் டைப். அவ்வளோதான். அவ்வளோதான், ஈஸியாக லாக் ஆகிடும். இதோட இன்னொரு எண்டு இருக்கு இல்லைங்களா. ஆமாங்க. இந்த எண்டை எடுத்துக்கிறாங்கண்ணா. இந்த எண்டை எடுத்துகிட்டு கன் ஆல்ரெடி எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே வச்சு ஃபிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஹவர் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒன் ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டோட்டல் மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. 1 இயருக்குள்ளே என்ன பார்ட்ஸ் பர்டிகுலர் பார்ட்ஸ்னாலும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அந்த கன் ட்ரிகர் இருக்கு இல்லைங்களா, அழுத்தி இது மட்டும் சப்போஸ் இதோட ஆக்சன் போயிடுச்சுனா கூட ட்ரிகர் மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட சார்ஜர் செப்பரேட்டாக வரும், வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த டியூப் ஹைட்ராலிக் டியூப் இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஏதாவது வண்டி கிண்டி வச்சு டேமேஜுக்கு பண்ணிட்டாங்கன்னாக்க டியூப் மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மற்றபடி மோட்டருக்கு எல்லா செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்துடும். 1 இயர் இது எப்படிங்கிறத ஃபிட்டிங் எப்படி அன்பாக்சிங் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க. இது எப்படி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன், பார்க்கலாம் பாருங்கள். ஆனால் இப்போ நீங்கள் வந்து புல்லட் வண்டி ஃபுல்லாக எந்தளவுக்கு மண்ணாக இருக்குது உங்களுக்கு தெரியும். ஓகே, அது எப்படிங்கிற காமிக்கலாம். இப்போ நம்ம லைவாக எப்படி டெமோ காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மாடல். டொமஸ்டிக் மாடல் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூஸ் பண்ணுறதுங்கண்ணா. மேக்ஸிமம் 2 காரு, 2 வீலரு, இல்லை அது சப்போஸ் கார் இல்லாமல் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆட்டோ, சப்போஸ் அந்த டிராக்டர் மட்டும் வச்சுருக்கோங்க, சின்னதாக ஒரு கோழி பண்ண மாதிரி வச்சிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதுங்கண்ணா. அது டொமஸ்டிக் மாடலுங்க. இது எப்படிங்கிற ஃபிட் பண்ணிருக்காது, அதாவது பக்கெட்லேயும் போட்டுக்கலாம், டேப்பில் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது பாருங்கள், நமக்கு டபுளாக போட்டிருக்காங்கண்ணா. ஆமாங்க, டபுள் தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் பேரலில். ஓகேங்களா. இதில் போட்டால் தண்ணி தானே அப்படியே செக் பண்ணி இன்லெட் கனெக்ட் பண்ணிட்டோம், அவுட்லெட் கனெக்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி 7 மீட்டருக்கு அவுட்லெட் ஓஸ் வந்துடும். கன்னு எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டுருங்கன்னா வித் ஃபோம் பாட்டில் அதில் இருக்குது. ஓகேங்களா. எப்படிங்கிறப்ப பாருங்கள், அதாவது இப்போ எல்லாமே போட்டு ஃப்ளக் பாருங்கள், நார்மல் ஃப்ளக் 5 ஆம் ப்ளக் தாங்கண்ணா. ஃப்ளக்கை போட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மோட்டரில் உங்களுக்கு ஆன் ஆஃப் வச்சுருக்கு பாருங்கள், இதில் ஆன் பண்ணிடும். ஆன் பண்ணிவிட்டு கன்னை ப்ரெஸ் பண்ணோம்னா மட்டும்தான் மிஷின் ரன் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. தெரியுதுங்களா. ஆமாங்க. கன்னை விட்டுனா மோட்டர் ஆஃப் ஆகிடுங்க. ஓகேங்க. கன்னை விட்டால் கன்னை ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகும், கன்னை விட்டால் ஆஃப் ஆகிடும். ஓகேங்க. ஓகேங்களா. டோட்டல் மோட்டர் போட்டு எல்லாமே ஆன் பண்ண உடனே டோட்டல் கன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருங்கண்ணா. இது வந்து வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமாகாது, பவர் செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஓகே. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ரன் பண்ணுற டைம் மட்டும்தான் தண்ணி இதில் அந்த கன்னுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் மிஷினே ஆன் ஆகுங்கண்ணா. ஹைப்பர் அதுதான் உங்களுக்கு ஹை ப்ரெஷர் டைப்போட உங்களுக்கு இது. இதெல்லாம் இதுக்குனால தான் உங்களுக்கு நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கமர்ஷியல் மாடல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க ஒரு கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகம் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் வேஸ்டேஜும் ஆகாது, பவர் வேஸ்டேஜும் ஆகாது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வரலாம். 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ போகுது பாருங்கள். தெரியுது இல்லைங்க. 25 ஃபீட் வரைக்கும் வாட்டர் த்ரோ போகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பில் இருக்குது. நீங்கள் வைடு வேணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதை ரொட்டேட் பண்ண அகலமாக பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே மாதிரி வேணாலும் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம். கிளாஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு, சப்போஸ் இந்த மாதிரி சானிடைசர் மாதிரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மருந்து மாதிரி, சப்போஸ் சும்மா வீட்டுக்கிட்ட சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி வச்சிருக்கோம்னாக்க தண்ணி மாதிரி தெளிக்கணும், மருந்து மாதிரி சும்மா லைட்டாக, அதாவது கெமிக்கல் இல்லாத மருந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி லைட்டாக வைட் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. புரியுது இல்லைங்களா. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வண்டி எப்படி வாஷ் பண்ணுறாங்க பார்க்கலாம். இந்த சவுண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கண்ணா உங்களுக்கு எல்லாமே. எதை நீங்கள் வந்து கை வச்சு நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணி போடணுங்கிற அவசியம் தேவை இல்லைங்கன்னா உங்களுக்கு
இப்போ இந்த டோட்டல் ஒரு இந்த ஒரு புல்லட்டை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் ஃபுல்லாக போதுண்ணா, நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும், ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஷார்ப்பு இப்போ இந்த இன்ஜினோட நம்ம இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ப்பு இந்த இன்ஜினோட இடம் இப்போ பாருங்கள், அந்த மட்காட இடம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அந்த சாணி மேட் போடுவாங்க இல்லைங்களா, சாணி இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிருக்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த இன்ஜினோட அடியெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், சேர் இருக்குது பாருங்கள், சேரில் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வச்சா போகும். இந்த இடம் தெரியுதுங்களா? ஆமாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை அழுக்காயிருக்கு பாருங்கள், ஒன்ஸ் பிடிச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக வாஷ். அது நீங்கள் கை வச்சு நீங்கள் தேய்க்கணும் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. இதில் பாருங்கள், இதில் அந்த வீல் இருக்கு இல்லைங்களா, பேக் சைடு வீல், வீலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ மண் டஸ்ட் இருக்குது பாருங்கள், வீல் இருக்கிற மண் எல்லாமே ஃபுல்லாக தான் வந்து உங்களுக்கு ஃபோம் கேன் இருக்கு இல்லைங்களா, ஃபோம் கேன் இருக்குது, இதில் லிக்விட் கணக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், லிக்விட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு இப்போ இதோட அந்த நாசல் இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட் நாசல் இருக்குங்களா, நாசலோட எண்டில் வச்சு ஜஸ்ட்டு வச்சு புஷ் பண்ணியிருக்கேன், புஷ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்படி கண்ணை ப்ரெஸ் பண்ணோம்னாக்க ஃபுல்லாக நிறைய வரலாம், இதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சும்மா ஒரே ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா டோட்டல் வண்டியே ஃபுல்லாக ஃபோமில் நனைஞ்சிரும் அவ்வளோதான். ஓகே கேஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த வாஷர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துருப்பீங்க, சார் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான மிஷின்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் ஆர்டர் எடுத்துக்கலாம், கொரியரில் எந்த ஒரு கொரியர் சார்ஜுமே வாங்காமல் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு பார்சலில் சென்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் ஷாப்புடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.